அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பைஸ்ட் அப் வித் விஷ்ணு. நான் உங்கள் விஷ்ணு வர்ஷன். இன்னைக்கு நம்ம சேனலில் மட்டன் பிரியாணி ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே மட்டன் பிரியாணினா நிறைய மெத்தடில் செய்யலாங்க. அதில் இந்த வீடியோவில் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பேசிக் அண்ட் சிம்பிள் மெத்தட் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பிகினர்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அதுவும் ஓப்பன் பாட் மட்டன் பிரியாணி தான். ஸோ இதை செய்யறதுக்கு முதல்ல ஒரு அடிகனமான கடாயில் 2.5 ஸ்பூன் அளவு எண்ணெயும் 2 ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறமா 2 துண்டு அளவு சின்னப்பட்ட ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், அது கூடவே பார்த்தீங்கன்னா ஜாவத்திரி சிறிய அளவு, 1 கல்பாசி, 2 மராட்டி முகு, 4 கிராம்பு, 1 அனாசிப்பூ, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, 2 ஸ்பூன் அளவு காய்ந்த ரோதா இதழ்கள். இதெல்லாம் சேர்த்து எல்லா ஸ்பைசஸும் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்க 1 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இப்போ அது கூடவே 3-4 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் எல்லாம் லைட்டாக மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்கணுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வெந்து குக் ஆகிட்டு இருக்கும்போதே பொடிப்பொடியாக நறுக்கி வச்சிருக்க மீடியம் சைஸ் தக்காளி பழம் வந்து 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக அடிப்பிடிக்கும், நம்ம தக்காளி சேர்க்கும்போது சரியாயிருங்க. இப்போ இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் எல்லாம் குக் ஆகி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 1/2 கைப்பிடி அளவு புதினா இலையும் 1/2 கைப்பிடி அளவு நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு கொத்தமல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கறி மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மசாலாவினுடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய மட்டன் துண்டுகளை இதில் சேர்த்துட்டு 1/2 எலுமிச்சம்பழத்தினுடைய சாறு, 1 டம்ளர் அளவு வடிகட்டி எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலும் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1/2 கிலோ அளவு மட்டன் எடுத்திருக்கேங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் அது கூடவே வந்துட்டு 1/2 டம்ளர் அளவு தண்ணீரும் சேர்த்துருக்கோம். இந்த டம்ளரில் தான் நான் வந்து தேங்காய் பால் வந்து எடுத்துருந்தேன். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு தண்ணீர் ஊற்றிக்கலாம். பாருங்கள் எண்ணெய் எல்லாம் எவ்வளோ சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்குன்னு. நார்மல் அரிசி நம்ம எடுத்திருக்கோம், அதுவும் நம்ம ஓப்பன் பாட்டில் குக் பண்ணுறதுனால 1 டம்ளர் அரிசிக்கு 2.75 டம்ளர் அளவு நம்ம தண்ணீர் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரிசியை நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி தண்ணீர் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்ததுக்கு அப்புறமா 15 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லையும் அதுக்கப்புறமா 10-15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லையும் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேஸை மெயின்டைன் பண்ணிங்கன்னா சூப்பரான மட்டன் பிரியாணி தயாராயிரும். அப்புறமா அது கூட பொரிச்ச வெங்காயம் அப்படி இல்லைனா மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூள் தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி. சுட சுட மட்டன் பிரியாணியை பிளேட்டில் வச்சுட்டு அது கூடவே பொரிச்ச வெங்காயம், கிரேவி, வெங்காய பச்சடி எல்லாம் வச்சு சாப்பிடும்போது வேற லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த பிரியாணி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.